அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். தங்கம், இந்த தங்கத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தங்கம் வாங்கினா தங்கவே மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணணும்? தங்க நகை அடகு வைத்தால் திருப்ப முடியறதில்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வச்சு நமக்கு கேள்விகள் பலதரப்பட்ட நிகழ்வுகள்லேருந்து வருது. ஒரு சிலருடைய தாட் வந்து, இப்போது கூட பிறந்தவங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா அது நல்லா இருக்குது, அதுவே நான் வாங்கிக்கணும்னு நினச்சா அது நல்லா இல்லை, மனைவிக்கு வாங்கி கொடுத்தா அது நல்லா இருக்குது, இன்னும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா அது தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் வந்து இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு சில காலகட்டங்களில் தங்கமாக நம்ம வாங்கியிருப்போம், தங்கம் நிறைய சேரும், அப்படியே டோட்டலாக என்ன பண்ணும், ஒரு பொட்டு தங்கம் கூட வீட்டில், ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? லக்னம் மாற்றம். அந்த லக்னம் மாற்றங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இந்த லக்ன மாற்றத்திற்கும் அந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமா? வாங்க பார்ப்போம். இப்போது தங்கம்னு எடுத்துட்டோம்னாவே ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இருக்குது. இந்த தங்கம்னா யார்? குரு பகவான். இந்த குரு ஒரு ஜாதகத்தில் சிறப்பான முறையில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தங்கம் சேருங்க. பேங்கில் டெபாசிட் பணம் இருக்குமோ இருக்காதோ, அக்கௌண்டில் பணம் இருக்குமோ இருக்காதோ, ஆனால் தங்கம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதி. அப்போ அந்த தங்கம்ங்கிற ஆபரணம், இதுவே ஒரு நகையாக ஆடை ஆபரண சேர்க்கையோடு தங்கம் இருக்குன்னா அதுக்கு குருவும் சுக்கிரனும் அதிபதியாக இருக்கணும். ஆனால் தங்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் அங்கே குரு மட்டுமே காரணமாக இருப்பார். அப்போ அந்த குருவுடைய நிலை ஒரு லக்னம் மாற்றம் வரும்போது எப்படிப்பட்ட பலன்களை தருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயல்பாக தங்கத்தினால் எந்த லக்னம் செல்லக்கூடியவங்களுக்கு தங்கம் யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் அப்படின்னு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பலன்களுக்கும் 100% அக்யூரசி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதன்படி ஒருத்தர் வந்து கும்ப லக்னம் அட்சய லக்னமாக செல்லும்போது இந்த நபருக்கு இந்த 10 வருட காலகட்டங்கள் தங்கம் அபரிமிதமான ஒரு சேர்க்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க? அவர் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு லாபத்தையே கொடுத்துச்சு. என்ன காரணமாக இருக்கும்? குரு, தங்கம்னா குருன்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த குரு பகவான் இந்த ரெண்டு பாவகத்திற்கு அவருக்கு அதிபதியாக வர்றார். மீனம் என்ற ராசிக்கும் தனுசு என்ற லக்னத்திற்கும் குரு தான் அதிபதியாக வருவார். அப்போ இந்த கும்பம் அப்படிங்கிற ஏஎல்பி லக்னம் போகும்போது அவருக்கு 2/11 ஆக்டிவேட் பண்ணக்கூடியவராக குரு பகவான் இருப்பார். லாபம் தனம், லாபம் தனம் வருமானம், இந்த ரெண்டுமே அவருக்கு, அந்த பணம் அப்படிங்கிறது தங்கமாகவே அவருக்கு மாறிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 10 வருஷ காலகட்டங்கள் அவர் வீட்டில் தங்கம் இல்லாத, அதாவது ஒரு மாதம் கூட தங்கம் வாங்கலைங்கிற ஒரு நிலை இல்லவே இல்லை. என்ன காரணம்? 2/11 அவருக்கு குடும்பத்திற்காக, லாபத்திற்காக அந்த குடும்பத்துக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறதே அவருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. உடன் பிறந்தவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இந்த 10 வருடம் அவர் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்காக தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருந்தார். அடுத்த லக்னம் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ அழுத்தத்தை தந்தது அப்படின்னா, அடுத்த லக்னம் அவருக்கு மீன லக்னம் மாறிச்சு. அந்த தங்கம் என்னவா மாறிச்சு? ஜாதகருக்கு தொழிலுக்கான முதலீடாக மாறிப்போச்சு. தங்கத்தை என்ன பண்ணார்? இங்கே ஜாதகர், இங்கே தொழில், தொழிலுக்கான முதலீடாக அவர் மாற்றிட்டார். அப்போ தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தங்க ஆபரணங்கள் அவருக்கு பணமாக மாறிவிட்டது. அப்போ அவருக்கு வீட்டில் தங்கம் தங்காத ஒரு சூழ்நிலைகளை தந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் இப்படி இருக்குது, அந்த தங்கத்தை அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையாவது அவரால் திருப்ப முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய அந்த அடுத்த லக்னம் மேஷ லக்னமாக வரக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கு தங்கம் அப்படிங்கிறது தங்காமல் விரயமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்? குரு பகவான் 12வது வீட்டிற்கு ஆதிபத்தியம். இந்த 12 தொடர்பு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? விரயத்தை அவருக்கு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஜாதகருங்கிறது ஒருத்தர் தான், நான் வந்து பிறக்கும்போது வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த வரம் அப்படியே இருக்கான்னா இல்லை,
மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் அந்த மாற்றம் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் லக்னம் மாறுது. அந்த லக்னம் மாற மாற நமக்கு அந்த பலன்கள் மாறிக்கொண்டே இருக்குங்கிறதான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தன்மை. இதை நம்ம மட்டும் உணர்ந்தால் பத்தாது, மற்றவங்களுக்கும் உணர்த்தணும். அவங்க எந்த நேரத்தில் எந்த செயலை செஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற புரிதல் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த அட்சய லக்ன பத்ததி வகுப்பு மூலியமாக எல்லாருக்கும் ஒரு புரிதலை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையை வீட்டுக்கு ஒருத்தர் இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும், அது அவங்களுடைய வாழ்க்கை கல்வி. இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கலாம் வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு லக்னம் நடக்கும்போது தங்கம் அவங்க கட்டாயம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அந்த தங்கம்ங்கிறது வீட்டில் இருக்கவே இருக்காது, அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்கும். சரி, திருப்பலாம் பணம் வருது திருப்பலான்னு அவங்க திருப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாளே அதை அடமானம் வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகும். அது எந்த லக்னம் தெரியுமா? அட்சய லக்னம் துலாம் லக்னம் செல்லும்போது. துலாம் லக்னம் செல்லும்போது தங்கத்தின் மேலே அவங்க கட்டாயம் கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த தங்கத்தின் மேலே கட்டாயமாக இவங்க கடன் படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, இந்த நிலை இன்னொரு லக்னம் மாறும்போது என்ன பண்ணும், அந்த தங்கத்தை திருப்பவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தீராத பிரச்சனையாக அவங்களுக்கு மாறி இருக்கும். அது என்ன லக்னம் தெரியுமா? ரிஷப லக்னம். அதுவும் இந்த நேரத்தில் கட்டாயம் கடந்த சில மாதங்களாக அவங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது தீராத பிரச்சனைகளாக மாறி இருக்கும். அவங்க அந்த தங்க நகை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் மாட்டிக்குவாங்க. ஒன்று நகை தொலைஞ்சு போயிருக்கும், அல்லது அவங்களுக்கு அதை திருப்ப முடியாத சூழ்நிலைகளை தரும், மூழ்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம், நீங்கள் வகுப்புக்குள்ளே வாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த நேரத்தில் தங்கத்தில் முதலீடு போடாதீங்க. முதலீடு போட்டால் தானே நமக்கு பிரச்சனை, அப்போ தங்கத்தின் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சரி, அப்போ நம்ம எதில் போட்டு வைக்கலாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் அட்சய லக்ன பத்ததி வகுப்பு படிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த வகுப்பின் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.